ஆசிரியரை பற்றி ஒரு 4 வரி முன்னுரை எழுத 3 மணி நேரம் யோசித்தேன். சத்தியம், அப்படி பிரம்மாண்டமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரரா என்று கேட்டால் நிச்சயமில்லை. ஒரு சாமானியனின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் இவரது பேனா தன்னில் நிரப்பிக்கொண்டு குனிந்த தலை நிமிராமல் வார்த்தைகளை தெளித்துவிட்டு போகும் திரு ஜெயகாந்தனின் படைப்புதான் இந்த காணொலியின் கரு. 1966 இந்த சிறுகதை விகடனில் வெளிவந்த போது ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது, பல சர்ச்சைகளுக்கு உள்ளானது. அது ஏன் என்ற உங்கள் கேள்விக்கு இந்த கதையின் முடிவே பதில். இது ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம். ஒரு நல்ல மாலை பொழுது, நல்ல ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பெண்கள் கல்லூரி முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல வரிசை வரிசையா பெண்கள் எல்லாம் வானவில் மாதிரி நிக்கிறாங்க. வசதியான மாணவிகள் சில பேர் அந்த வரிசையில நிக்கிற தங்களுடைய தோழிகளை அவங்க கார்ல கூட்டிட்டு போறாங்க. அரை மணி நேரத்துல அங்கிருந்த ஹாரன் சவுண்டு, மாணவிகளோட கிசுகிசுப்பு குரல் எல்லாம் அடங்கி 20க்கும் குறைவான பெண்கள் தான் அந்த மரத்தடியில நிக்கிறாங்க. அப்போ 5:30. அந்த இடம் பாத்தீங்கன்னா அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத தோட்டத்து பகுதி. பெரிய பெரிய பங்களாக்கள் மட்டும் இருக்கு. மழைக்கு ஒதுங்க கூட இடம் இல்லாம அவங்க முந்தானிய போத்திக்கிட்டு புத்தகங்களை மார்போட இருக்கு அணைச்சபடி பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க பஸ் வர சத்தம் கேக்குது. ஹே, மை பஸ் இஸ் கம்மிங், பாய், சீ யூன்னு சொல்லிட்டு சில மாணவிகள் பஸ்ல ஏறி போறாங்க. இந்த காட்சிக்கு ஒரு அழகான உவமை கொடுத்துருப்பார் JK. அந்த கும்பலில் பாதியை எடுத்து விழுங்கி கொண்டு ஏப்பம் விடுவது போல் செருமி நகர்கிறது அந்த பஸ். இந்த மாணவிகள் கூட்டத்துக்கு அந்த பக்கம் ஒரு மாடு தனியா நிக்குது. ஒரு வயசான மாடு. இவ்வளவு மழையையும் பெருசா பொருட்படுத்தாம ஒரு அடி எடுத்து வைக்கிறது, அப்புறம் அப்படியே நிக்கிறது, இன்னொரு அடி எடுத்து வைக்கிறது, இப்படி மெதுவா நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாடை ஒரு குறியீடு மாதிரி காமிக்கிறாரு JK. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பஸ் வருது. ஒரு கும்பலே அதுல ஏறி போயிருது. இப்ப பிளாட்ஃபார்ம்ல 2 பேர் தான் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தி தான் அந்த சிறுமி, நம்ம கதாநாயகி. ஒருத்தி பெரியவள், சாதாரண ஒரு காலேஜ் பொண்ணு. அவ தான் கொடை வச்சிருக்கா. இந்த சிறுமி அவ கொடையில ஒதுங்கி நிக்கிறா. அவளுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுனே சொல்ல முடியாது, ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அவளை பார்த்தோன்னா யாரா இருந்தாலும் சொல்லிடுவாங்க, இவ வசதியான குடும்பத்து பெண் கிடையாது. ஒரு பச்சை நிற பாவாடை, கலர் மேட்சே இல்லாத ஒரு சாயம் போய் இந்த நிறம்னே சொல்ல முடியாத ஒரு சிவப்பு நிறத்துல தாவணி, கழுத்துல ஒரு கருப்பு மணிமாலை, காதுல ஒரு சின்ன கம்மல். உலகத்துல விலையுயர்ந்த எத்தனையோ பொருள்களுக்கு இல்லாத எழிலோடு அவ இருக்காளாம். அதுவும் இப்ப மழையில நனைஞ்சு அந்த ஈரத்துணியோடு நிற்கும் போது ஒரு அம்மன் செலை மாதிரி நிக்கிறா அப்படின்னு ஆசிரியர் அவளை சித்தரிக்கிறாரு. இப்போ அவ கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு போக வேண்டிய பஸ் வந்துடுது. சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவ கண்ணத்தை கிள்ளிட்டு அந்த பெரிய பெண் பஸ்ல ஏறி போயிடுறான். இப்போ அந்த இடத்துல இவ தன்னந்தனியா நிக்கிறான். கம்மியா இருந்த மழை இப்போ திடீர்னு கடுமையா அடிக்குது. அவ மரத்தோட ஒன்னா ஒட்டி நிக்கிறான். சரி, இனி இங்க நிக்க வேண்டாம், காலேஜுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ரோடு கிராஸ் பண்றதுக்காக 2 பக்கமும் பார்க்கும் போதுதான் அந்த பெரிய காரு வேகமா வந்து அவன் முன்னாடி நிக்குது. அந்த காரை முன்னும் பின்னும் அவ ஆச்சரியமா பாக்குறா. அந்த காரை ஓட்டிட்டு வந்த இளைஞன் ரொம்ப வசீகரமான புன்னகையோட பின்னாடி சாஞ்சு அந்த காருடைய பின்பக்க கதவை திறந்து விடுறான். ப்ளீஸ் கெட் இன், ஐ கேன் ட்ராப் யூ அட் யுவர் பிளேஸ் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். அவனை பார்த்ததும் இவள் கவரப்படுகிறாள் அப்படிங்கறத ஆசிரியர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருனா அவளுடைய மூக்கு நுனியும் காதோரமும் சிவந்து போகுதான். அவ உடனே நோ தேங்க்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டதும் பஸ்லயே போயிடுவேன் அப்படிங்கிறா. ஓ, இட்ஸ் ஆல் ரைட், கெட் இன் அப்படின்னு அவளை கையை பிடிச்சி இழுக்காத குறையா அவன் அவசரப்படுத்துறான். ஒரு நிமிஷம் அவ பின்னாடி திரும்பி பார்க்கறான். இந்த கதையோட முதல் பகுதியை படிக்கும்போது எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த மாட்டை ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னு யோசிச்சேன். இப்ப அந்த மாடு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து அவ நின்றுட்டு இருந்த மரத்தடியில வந்து நின்றுச்சு. கையில கொடையும் இல்ல, ஏன்னா அவ தோழி எடுத்துட்டு போயிட்டா. நிக்கிறதுக்கு இடமும் இல்ல, மழை வேற ஜாஸ்தியா பெய்யுது. வேற வழியே இல்லாம அந்த கார்ல அந்த சிறுமி ஏறிடுறான். சுத்தி பாக்குறான். அவளுக்கு அந்த சூழல் வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கு. இத்தனை நேரமா மழையில நின்றுட்டு இருந்த உடம்புக்கு அந்த காருடைய வெப்பம் ரொம்ப இதமா இருக்கு. காருடைய சீட் எல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு, தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கும் போதுதான் தான் எப்படி அந்த காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோங்கிறத கவனிக்கிறான். குறுகி ஒரு கோழி குஞ்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப அநாகரிகமா தெரியுது அவளுக்கு. அதனால நல்லா விஸ்தாரமா உட்காந்துக்கிறான். இந்த சின்ன விளக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இதை எரிய விட்டு பார்த்தா என்ன, சே இதை கேட்டா அவர் கோச்சுக்குவாரு அப்படின்னு அவளுடைய எண்ணங்கள் அலப்பாஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு கீழே இருக்கு பாரு ஸ்விட்ச் அப்படின்னு முன்னாடி இருக்க கண்ணாடியில இவளை பாத்துக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்கான் அந்த வாலிபன்.
சுவிட்சை போட்டதும் அந்த ரம்யமான வெளிச்சம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் தலையை துவட்டுறதுக்கு ஒரு டவல் எடுத்து கொடுக்குறான். அந்த டவல்லிருந்து வர வாசனை, அந்த காருடைய சூழல், கண்ணாடிக்கு வெளியில் பார்க்கும்போது பிரகாசமான விளக்குகள், அலங்கரிக்கப்பட்ட கடைகள், இதெல்லாம் அவளுக்கு ஏதோ பூலோகத்துக்கு கீழே ஒரு சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியே ஒரு மதிமயங்கின நிலையில் இருக்கா. இதென்ன கார் இந்த தெருவில் போகுது? ஓ, எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு அவள் முணுமுணுக்கும்போது, இருக்கட்டுமே, யார் இல்லைன்னா அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். இப்போ இவளுக்கு உள்ளூர ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. கார் போய்கிட்டே இருக்கு. நகர பகுதியை தாண்டி மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த கார் பயணம் அவளுக்கு ஒரு புது அனுபவம். மனசுக்குள்ள குதூகலமாக இருக்கு. திடீர்னு பஸ் ஸ்டாண்டில் அவள் தோழி சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போன வார்த்தைகள் நினைவுக்கு வருது. இப்போ நான் என்ன அசடா, இப்படி முன்பின் தெரியாத யாரோட கார்ல போயிட்டு இருக்கேனே, இது தப்பில்லையா? ஒரு விதமான தைரியத்தை வர வச்சுட்டு, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டிரைவ். மணி ஆயிடுத்து, அம்மா தேடுவா அப்படின்னு சொல்கிறான். ஓ எஸ், திரும்பிடலாம் அப்படின்னு பதில் சொல்லிட்டே கார் ஒரு அதுவான காட்டுக்குள்ளே போய் நிற்குது. ஏன் நிறுத்திட்டேல், பிரேக் டவுனா அப்படின்னு இவ கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அவன் சிரிச்சுக்கிட்டே ரேடியோ ஆன் பண்ணுறான். அதிலிருந்து வர ட்ரம்பட் சத்தத்துக்கு தலையை அசைச்சிட்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஐயையோ, மணி 7 ஆயிடுத்தே அப்படின்னு அவள் பதறும்போது அவனும் கடிகாரத்தை பார்த்துட்டு காரை விட்டு கீழே இறங்கி வரான். எங்கே போகிறீங்க அப்படின்னு அவள் பதட்டத்தோட்ட கேட்கும்போது, எங்கேயும் இல்லை, இங்கே தான் அப்படின்னு பின் சீட்டில் வந்து அவள் பக்கத்தில் உட்காடுறான். அவள் கிட்ட இருந்த டவல் எடுத்து தன் தலையை தொடச்சிட்டு சட்டப்பையிலேருந்து ஒரு சின்ன டப்பா எடுக்கிறான். இது என்னது? சூயிங்கம், சாப்பிட்றியா? இல்லை, எனக்கு வேண்டாம். ட்ரை இட், யூ வில் லைக் இட் அப்படின்னு அந்த சூயிங்கத்தை எடுத்து அவள் வாயில் வைக்கிறான். இவன் அவனுடைய ஸ்பரிசம் இவன் உடம்பு பூரா ஒரு கூச்சத்தை உருவாக்குது. அப்படியே பின்னாடி நகர்ந்து உட்காடுறா. How do you like this car? இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த சூழ்நிலை ஒரு மாதிரி சலனத்தை ஏற்படுத்த, ஓ இட் இஸ் நைஸ் அப்படின்னு சமாளித்து அவளும் பதில் சொல்கிறான். உனக்கு தெரியுமா, இந்த காரு 2 வருஷமாக ஒவ்வொரு நாளும் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கு. டு யூ நோ இட் அப்படின்னு கேட்குறான். இப்போது அவளுக்குள்ளே இருக்கிற பயம் இன்னும் அதிகமாகுது. அவன் இன்னும் நெருங்கி வந்து, இந்த சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. பயமா? எதுக்கு பயப்படணும் அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவ தோலை தொடறான். ஜேகே சொல்றாரு, அந்த இடத்துலயே அவளுடைய நயமிக்க பெண்மை வந்து உதிர்ந்து போயிடுச்சு. ஒரு மாதிரி தன்னை இழந்த நிலையில அவ இருக்கா. மே ஐ கிஸ் யூ அப்படின்னு கேட்டுட்டே அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் இவன் முன்னேறி செல்கிறான். பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு அவ கதற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து ஒரு கட்டத்துல அடங்கி போகுது. வெளியில வானத்தை கிழிச்சிட்டு மின்னல் தெரிக்குது, இடியோசை முழங்குது. ஆ, இந்த இடி எங்கோ விழுந்திருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த இடி வேற எங்கேயும் விழலை, அவள் வாழ்க்கையில தான் விழுந்திருக்கு. திடீர்னு சுயநினைவு வர, நான் வீட்டுக்கு போகணும், ஐயோ அம்மா தேடுவா அப்படின்னு பதறா. அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கார் கதவை திறந்துட்டு கீழே இறங்குறான். அந்த மைதானத்தில் இருந்த சேரு மேலே அவன் கால் வைக்கும் போது அவன் ஷூலெல்லாம் சேராகி சலக்குங்கிற சத்தத்தோட கார் மேலே தெரிக்குது. கதவை திறந்திருக்கனால 1-2 துளிகள் அவன் மேலேயும் தெரிக்குது. ஆசிரியர் எவ்வளவு அழகு அதை சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல ஒரு அசிங்கம் நடந்திருக்கு. அந்த அசிங்கத்துல சம்பந்தப்பட்டது 3 விஷயம், அவன், அவள், அந்த கார். இப்போ 3 பேர் மேலையும் அந்த கரை படிஞ்சிருக்கு. அவன் கார்க்குள்ள போனதும் அவன் ஷூவை கழட்டி போட்டுருவான். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த கார் மேலான கரையும் அழிஞ்சு போயிடும். இப்போ இவன் மட்டும்தான் கரை படிஞ்சவளா நிற்பான். ஒரு ஆண் எவ்வளவு ஈஸியாக அவன் மேலே இருக்கிற களங்கத்தை தொடச்சிட முடியுது, ஒரு பெண் கடைசி வரைக்கும் களங்கத்தோடு இருக்கிறா அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த காட்சியில் சொல்லியிருப்பார் ஜெயகாந்தன். அவன் முன் சீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கான். இவளுக்கு ஒரே பதட்டம். இத்தனை நேரமாக ரொம்ப ரம்யமான இருந்த சூழ்நிலை இப்போ இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியுது, அருவறுப்பாக தெரியுது. அவள் ரசித்து நுகர்ந்துட்டு இருந்த அந்த வாசம் இப்போ சிகரெட் புகையோடு சேர்ந்து வைத்த கொமட்டிட்டு வருது. அந்த ரேடியோலேருந்து வர இசை ஏதோ நரி ஊழையோடுற மாதிரி இருக்குது. என்னை வீட்டில் கொண்டு போய் விடுறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி கத்துறா. டோன்ட் ஷவுட் லைக் தட் அப்படின்னு எரிச்சலான குரலில் அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். என் புத்தியை செருப்பால் அடிக்கணும், நான் இப்படி வந்திருக்கவே கூடாது, ஐயோ என்னென்னவோ ஆயிடுத்தே அப்படின்ட்டு அவள் தலையை அப்படியே உடச்சிக்கிற மாதிரி இருக்கான். டோன்ட் கிரியேட் சீன்ஸ், சே என்ன இது, ஒரே வம்பா இருக்கு, பிடிக்கலன்னா அப்பவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவனுக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு பின்னாடி திரும்பி, ஐ எம் சாரி, உணர்ச்சிகளை நான் புண்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறான். கார் ரொம்ப வேகமாக போகுது. அந்த நகர்ப்புறத்தை தாண்டி பிரதானமான பஜாரை தாண்டி அவள் வீடு இருக்கிற குறுக்கு சந்தில் போகுது. இங்கேயே நிறுத்துங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லுவான்னு எதிர்பார்த்து காரை மெதுவாக ஓட்டுறான்.
ஆனால் அது சொல்கிற விவரம் கூட அவளுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, வீடு வரைக்கும் நான் கொண்டு வந்து விடக்கூடாது, நீ இங்கேயே இறங்கிக்கோ அப்படின்னு தெருமுக்கில் காரை நிப்பாட்டுறான். அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருது. சே, இப்படி ஒரு வெகுளித்தனமான பொண்ணை போய் நம்ம இப்படி பாழ்படுத்திட்டோமே அப்படின்னு தோணுது. ஐ எம் சாரி அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்குறாவ. அந்த பார்வை அவனை அப்படியே சுக்கு நூறாக உடச்சி போடுது. உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து போயிடுறான். சமையல் வேலை பார்த்துட்டு இருந்த அம்மா கூடத்தில் இருக்கிற அரிக்கன் விளக்கு அணைய போகுதுன்னு வந்து அதை சரி பண்ணும்போது தான் மணியை பார்க்குறான். ஐயோ, இன்னும் பொண்ணை காணமே அப்படின்னு மனசு பதறது. இந்த பதற்றம் உருவாகும் போது அவள் வீட்டுக்குள்ளே நுழையிறான். மழையில் நனைஞ்சு தலையொரு கோலம் துணி ஒரு கோலமாக மகள் உள்ளே வர்றதை பார்க்கும்போது அவளுக்கு வயிற்றுக்குள்ளே என்னமோ பண்ணுது. என்னடி இது அலங்கோலம் அப்படின்னு கத்துறான். அவள் ஒரு சிலை அசைஞ்சு வர மாதிரி எந்த வித உணர்ச்சியும் இல்லாமல் வந்து நிற்கிறான். அவளுக்குள்ளே அழுகு அப்படியே குமரிட்டு வருது. அம்மா அப்படின்னு கத்திட்டே போய் அவங்க அம்மா மடியில் சாஞ்சு அழறா. பெத்த மனசுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு. என்னடி என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு நேரம் அழாம சொல்லு அப்படின்னு தம் மகளை வாரி அணைச்சிட்டே அவளும் அழறா. இந்த இடத்துல பெத்த மனசை பாருங்க, என்ன விஷயம்னு அவளுக்கு தெரியல, ஆனால் மக வேதனைப்படுறா, புழுவா துடிக்கிறா, அந்த வேதனையில பாதிச்சு தானும் அழ ஆரம்பிக்கிறா. ஏண்டி ஏன் இப்படி அழற சொல்லு. தாயோட முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தோளில் சாஞ்சு அவள் காதோரத்தில் அவளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதும் ஒட்டிக்கிட்டு இருந்த அவளை பிரித்து நிறுத்தி ஏதோ சபிக்கப்பட்ட ஒரு நீசப்பெண்ணை பார்க்குற மாதிரி பார்க்குறாவ அம்மா. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு, பஸ்ஸே வரலை, அதனால தான் காரில் ஏறினேன். அப்புறம் எங்கேயும் காடு மாதிரி ஒரு இடம், மனுஷாலே இல்லை, ஒரே இருட்டு. ஓடி வந்துடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வழி தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன். அப்புறம் அம்மா அவன் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மின்னல் பூச்சி மாதிரி ஒரு அற அவ கன்னத்துல விழுது. அட பாவி, என் தலையில நெருப்பு அள்ளி கொட்டிட்டேயே அப்படின்னு கத்துறதுக்காக திறந்த வாய் மூடப்பட்டு நிக்கிறான். ஏன்னா அது நாலு வீடு இருக்கிற ஒண்டி கொடுத்தனும். சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா என்னடி என்ன விஷயம் அப்படின்ட்டு ஈரக்கையை தொடச்சிட்டே ஒரு மாமி உள்ள வரா. ஒண்ணுமில்ல மாமி, இந்த கொட்டுற மழையில் எப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கான்னு பாருங்கோ. காசு பணத்தை கொட்டி படிக்க வச்சா பரீட்சைக்கு நாள் நெருங்குறப்போ படுத்து தொலைஞ்சா என்ன பண்ணுறது. நல்ல வேலை அவன் அண்ணா இல்லை, இருந்திருந்தா என் நேரம் தோலை உரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி விடு, இதுக்கு போய் குழந்தைய அடிக்காத அப்படின்ட்டு ஒரு சுரத்தையே இல்லாமல் அந்த அம்மாளும் வீட்டை விட்டு போகிறான். அவசர அவசரமாக வாசக்கதவ ஜன்னல் எல்லாத்தையும் இழுத்து மூடுறான். சுருண்டு கிடக்கிறவ மகளை பார்க்குறான். இவளை என்ன செய்யலாம், ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி கரப்படைஞ்சு வந்து நிற்கிறாளே, தெய்வமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு திரும்ப பார்க்குறான். சமையல் அறையில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அப்படியே ஒரு முறை நெருப்பை அள்ளி வந்து இவ தலையில் கொட்டிட்டா என்ன அப்படின்னு தோணுது. கொட்டிட்டா அதுக்கப்புறம் தம் முன்னாடியே தன் மகன் எரிஞ்சு போவாள். அதுக்கப்புறம் இந்த கலங்கம் போயிருமா, என் கையாலேயே நான் பெத்த பொண்ணை கொண்டுட்டு நான் உயிர் வாழ்வேனா, நானும் செத்துருவேன். அப்புறம் அதோடு இந்த கலங்கம் போயிடுமா. அம்மா யோசிக்கிறாள், ஒன்றுமே புரியல அவளுக்கு. இந்த இடத்துல அந்த தாய் எடுக்கிற முடிவு தான் அத்தனை சர்ச்சைகளை உண்டாக்குச்சு. இதுதான் இந்த கதையோட உச்சம். இந்த உச்சத்தை எந்த எழுத்தாளனும் தொட்டதில்லை, ஜெயகாந்தன் தொட்டார். அம்மா யோசிக்கிறான், நெருப்பு அள்ளி போட்டால் இவ கலங்கம் போயிருமா, இல்லை அதுக்கு பதிலாக தண்ணியை தேர்ந்தெடுக்கிறான். இது அக்னி பிரவேசம் இல்லை, தண்ணீர் பிரவேசம். தரத்தரன மகளை பாத்ரூம் கிழுத்துட்டு போகிறான். அவள் உடையெல்லாம் களைஞ்சு போடுறான். தண்ணீர் தொட்டி பக்கத்தில் அவளை உட்கார வச்சுட்டு அவளுக்கு தெரிஞ்ச எல்லா தெய்வங்களையும் கும்பிடுறான். ஒன்றும் அறியாத என் பொண்ணு மேலே பட்ட கரையை கழுவ சொல்லி வேண்டறா. கொடங்கொடமா கொடங்கொடமா தண்ணி எடுத்து ஊத்துறா. சில மாதிரி நிற்கிற தான் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசாமல் சீயக்கா தோலை எடுத்து அவள் தலையில் வச்சு தேய்க்கிறா. அழிஞ்சு போகிறவன், அவனை என்ன செஞ்சா தேவலை அப்படின்னு அவனுக்கு சாபம் முட்டுட்டே இவள் தலையை தேய்க்கிறான். இந்த இடத்துல அவள் சீவக்கா தேய்க்கிறது எப்படி இருக்குன்னு ஜெயகாந்தன் சொல்கிறாரு. பெண் இனத்தோட தலையெழுத்தையே தேய்ச்சி அழிக்கிற மாதிரி அவள் சீவக்காயை போட்டு தேய்க்கிறாளாம் அவன் தலையில். மகளை தூக்கி நிறுத்துறா. இது யாருக்கும் தெரியக்கூடாதுடி குழந்தை, தெரிஞ்சா அதோட குடும்பமே அழிஞ்சு போயிடும். நம்ம வீட்லேயும் ஒரு பெண் இருக்கே, அவளுக்கு இப்படி ஆயிருந்தா என்ன பண்ணுவோன்னு யாரும் யோசிக்க மாட்டா. ஏன் இவ்வளவு சொல்கிறனே, இன்னொருத்தர் வீட்டில் இப்படி நடந்தா ஏன் நாக்கு இப்படி தான் பேசுமா, வேற மாதிரி பேசியிருக்கும் அப்படின்னு புலம்பிகிட்டே ஒரு துண்டை எடுத்து அவள் தலையை துவட்டி விடுறா. மகளை நிமிர்த்தி பார்க்குறா. இப்போ எப்படி அவள் தெரியறாளாம், நல்லா கழுவி தொடச்ச பீங்கான் மாதிரி தெரியறாளாம். அந்த உடம்பு ஒரு வாலிப உடம்பு கூட இல்லை, ஒரு குழந்தையோட உடம்பு மாதிரி இருக்கான். நீ சுத்தமாயிட்டடி குழந்தை, உன் மேலே கொட்டுனனே அது ஜலம் இல்லடி, நெருப்புன்னு நினச்சிக்கோ. உன் மேலே இப்போ கரையே இல்லை, நீ பளிங்கடி பளிங்கு.
மனசில் அழுக்கிறதா தாண்டி அழுக்கு. உன் மனசு எனக்கு தெரியறது, உலகத்துக்கு தெரியுமோ? அதுக்காக தான் சொல்கிறேன், இது உலகத்துக்கு தெரியவே கூடாது. என்னடி அப்படி பார்க்குற? நான் சொல்கிறது சத்தியம். நீ சுத்தமாயிட்ட. தெருவில் நடந்து வரும்போது எத்தனையோ தடவை அசிங்கத்தை காலை மிதிச்சிடுறோம், அதுக்காக காலை வெட்டியாக போட்டுடுறோம். கழுவிட்டு பூஜை அறைக்குள்ளே போகிறதில்ல, சாமி வேண்டான்னு விரட்டவா செய்கிறார். எல்லாம் மனசு தாண்டி. மனசு சுத்தமாக இருக்கணும். உனக்கு அகலிக கதை தெரியுமோ? ராமரோட பாதி துள்ளிப்பட்டு அவள் புனிதமாயிட்டாள்னு சொல்லுவா. அவள் மனசால் கெட்டு போகலை, அதனால தான் ராமரோட பாதி துள்ளி அவள் மேலே பட்டது. எதுக்கு சொல்கிறேன்னா, வீணாக உன் மனசு கெட்டு போயிடக்கூடாது. பாரு, கெட்ட கனவு மாதிரி இதை மறந்துடு. உனக்கு ஒன்றுமே நடக்கலை. யாருக்கிட்டையும் இதை பற்றி பேசாத. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வேண்டியவங்க நெருக்கமானவங்கன்னு கிடையாது. யாருக்கிட்டையும் இதை சொல்ல மாட்டேன்னு என் கையில் அடித்து சத்தியம் பண்ணு. ம் அப்படின்னு ஏதோ தான் ரகசியத்தை காப்பாற்றுறதுக்கு வாக்குறுதி கேட்குற மாதிரி கை நீட்டி நிற்கிற அம்மா. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு மகன் சத்தியம் பண்ணுறான். அடுத்த நாள் ஏதோ அவள் கல்லூரிக்கு போகிறான். அவள் போகிற பாதையில் நூற்றுக்கணக்கான கார்கள் வருது. ஒரு காரையாவது அவள் ஏறிட்டு பார்க்கணுமே. சில சமயங்களில் பார்க்குறா, அந்த பார்வையில் தான் வழியில் அந்த காரோ அந்த காரோட வழியில் தானோ குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஜாக்கிரதை உணர்வு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் இந்த கதையை முடிக்கிறார். இந்த முடிவு தான் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை உண்டாக்குச்சு. அது எப்படி ஒரு தாய் இப்படி ஒரு முடிவு எடுப்பா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. நடக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்கிறேன்னு சொல்லி ஜெயகாந்தன் எவ்வளவோ விவாதித்தார், ஆனால் அது முடியலை. இந்த எதிர்ப்புகளுடைய விளைவாக தான் ரெண்டு நாவல்கள் உருவாச்சு, சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கா எங்கே போகிறாள். இந்த அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்காமல் சாதாரண அம்மா மாதிரி சத்தம் போட்டு ஊரை கூட்டி இது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சில நேரங்களில் சில மனிதர்களோட கதை. அதில் கூட ஒரு சீனை வச்சிருப்பாரு ஜே.கே. கங்கா பஸ்ஸில் வரும்போது, அதாவது இந்த கதாநாயகி பேர் அதில் கங்கா, கங்கா பஸ்ஸில் வரும்போது ஒரு சிறுகதையை படிச்சுக்கிட்டே வரா புத்தகத்தில் இருக்கிறது. அது என்ன சிறுகதைனா இந்த அக்னி பிரவேசம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த புக்கை அவன் அம்மா மேலே தூக்கி எரிஞ்சிட்டு கத்தி அழறா. பாரு, இதே விஷயம் எனக்கு நடந்த விஷயமே தான் இதுலேயும் நடந்திருக்கு. இதில் அந்த அம்மா எந்த முடிவு எடுத்திருக்கா? இதே மாதிரி நீயும் வாயை மூடிட்டு ஒரு முடிவை எடுத்திருந்தேன்னா என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிருக்குமா அப்படின்னு கங்கா அவங்க அம்மாவை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த சீனை எனக்கு படிக்கும்போது ஜெயகாந்தன் மக்களை பார்த்து கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்படி ஒரு முடிவு எடுக்காமல் இருந்திருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போயிருக்கும்னு மக்கள்கிட்ட ஜே.கே. கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு நாலு நாள் என்னால் தூங்கவே முடியலங்க. அப்படி ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது தான் அவருடைய எழுத்துக்கள். இந்த காலகட்டத்தில் இந்த கதையோட முடிவு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் நினச்சி பாருங்கள், 44 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையோட இப்படி ஒரு சமுதாய நோக்கத்தோட எழுதுகிற தைரியம் வந்து எந்த எழுத்தாளனுக்கும் கிடையாது. ஜெயகாந்தனுக்கு நிகர் ஜெயகாந்தன் மட்டுமே.